வணக்க மக்களே, இனிமேல் ஏடிஎம்மில் பணம் வராது, அதற்கு பதிலாக பால் தான் வரும். என்னடா சொல்ற, ஏடிஎம் மிஷினில் பணம் வராம பால் வருதா அப்படின்னு கேட்கறது எனக்கு கேட்குது நண்பா. அதுக்குரிய விஷயங்கள் வீடியோக்கள் இருக்குது, வீடியோ முழுமைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாம தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கொஞ்ச நாளாவே பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம் மிஷினில் புது புது ஏடிஎம் மிஷின் வந்துகிட்டு இருக்குது. அதாவது பெங்களூர்ல இட்லி ஏடிஎம் அறிமுகப்படுத்தினாங்க, அதற்கப்புறம் சென்னையில பிரியாணி ஏடிஎம் மிஷின் அறிமுகப்படுத்தினாங்க, இப்ப ரேஷன் கடைகளுக்கு கூட ஏடிஎம் மிஷின் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. அதாவது பீகார் ஹரியானா மாநிலத்தை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில புதிய ஒரு முயற்சியாக பெங்களூர்ல பாத்தீங்கன்னா பால் ஏடிஎம் மிஷின் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இதுவும் அபார்ட்மெண்ட்கள் வந்து ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் அறிமுகப்படுத்திருக்காங்க. வினோத் குணசேகரன் அப்படிங்கிற எம்பிஏ பட்டதாரி பாத்தீங்கன்னா அந்த புதிதாக ஒரு பால் ஏடிஎம் மிஷினை வடிவமைச்சு அதற்கு ஒரு நிறுவனம் மாதிரி ஆரம்பிச்சு ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. இதுல வந்து என்ன விசேஷம் அப்படின்னா 24 மணி நேரமும் பால் கிடைக்கும். அதே போல பால் கெட்டு போகாத அளவிற்கு உலக தொழில்நுட்பங்கள் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வந்து 5 ரூபாய் நாணயம், 10 ரூபாய் நாணயம் மற்றும் 20 ரூபாய், 50 ரூபாய், இப்படி எது வேணுமா நம்ம போட்டு பால் எடுத்துக்கலாம். அதாவது நம்மளுக்கு எவ்வளவு பால் வேணும் அப்படின்னு நம்ம டிஸ்பிளே டச் பண்ணோம் அப்படின்னா அதுக்குரிய அமௌண்ட் உள்ள கட்டிட்டு பாத்திரத்தை வச்ச உடனே அதற்குரிய பால் எவ்வளவோ அந்த பால் வந்து பாத்திரத்துல வந்து கொட்டி கரெக்டா நிரம்பி நிக்கிது. இதுதான் வந்து புதிதாக ஆரம்பிச்ச பால் ஏடிஎம் மிஷின். அது மட்டும் இல்லாம இந்த ஏடிஎம் மிஷினுக்கு தனியா கார்டும் வச்சிருக்காங்களாம். இந்த கார்டு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம பால் எடுத்துக்கலாம். மாதத்துக்கு ஒரு முறை பில் கட்டுற மாதிரி எதுவும் ஐடியா பண்ணி வச்சிருப்பாங்க போல. தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக இப்ப தற்போது பாத்தீங்க அப்படின்னா அனைத்து இடங்களிலும் ஏடிஎம் மிஷின்ல புது புது ஏடிஎம் மிஷின் வந்துகிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பெங்களூர் மாநகரத்துல 2 இடங்கள்ல மட்டுமே இந்த ஏடிஎம் மிஷின் வைக்கப்பட்டிருக்குது. வருகின்ற நாட்களில் முழுவதும், அதாவது பெங்களூர் முழுவதும் வைக்கப்படும். அதே போல தமிழகத்திற்கும் இந்த தொழில்நுட்பம் பரவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.